பூ போடுங்க ஐயா, இங்க பாருங்க ஐயா, பாத்துட்டு போடுங்க ஐயா. ஆ போதும் ஐயா, அமைதி. வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்பட்ட சர் பி டி தியாகராயர் அவர்களுடைய பிறந்த நாள் ஆன இன்று ஆண்டுதோறும் திராவிடர் இயக்கம் சிறப்பை செய்கின்றது. அந்த வகையில் திராவிடர் கழகம் முன்னோடியாக நிற்கிறது. வெள்ளுடை வேந்தர் சர் பி டி தியாகராயர் அவர்களும் டாக்டர் சி நடேசமொழியார் அவர்களும் அதேபோல நம்முடைய டி எம் நாயர் அவர்களும் மிகப்பெரிய அளவிலே முயற்சி செய்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயராலே பார்ப்பன அல்லாதார் இயக்கத்தை, திராவிடர் இயக்கத்தை 120 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் உருவாக்கினார். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய தேவை என்பது தென்னிந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் சமூக நீதி அடிப்படையில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. இப்போது நடைபெறக்கூடிய பீகாருடைய மாநிலத்தில், பீகார் மாநிலத்திலே கூட சமூக நீதி அடிப்படையிலே தான் போராட்டம் என்று இன்று காலையிலே கூட செய்திகள் தெளிவாக வந்திருக்கிறது. அந்த வகையில் தியாகராயர் அவர்கள் துவக்கிய அந்த பணி என்பது 21ஆம் நூற்றாண்டிலும் மிக சிறப்பாக தேவைப்படுகிற ஒரு பணி. அந்த பணியைத்தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் திராவிடர் இயக்கத்து செம்மல்களும் இன்றைக்கும் தொடர்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பணிக்கு இன்றைக்கு அறைகோவல்கள் மதவாத சக்திகள் மூலமாகவும் ஜாதியை முன்னிறுத்தி ஜாதி பெருமைகளை பேசிக்கொண்டு ஜாதி சண்டைகளை அங்காங்கு வளர்க்கக்கூடிய வகையிலே இருப்பதும் தியாகராயருடைய குறிக்கோளுக்கு முற்றிலும் அவர்கள் எதற்காக இந்த இயக்கத்தை துவக்கி எல்லோரையும் ஒன்றுபடுத்தினார்களோ அதை சிதைப்பதாகும். ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் அதற்கு ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூடிய அளவிற்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த வகையில் சமூக நீதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்துகள், குறிப்பாக நீட் தேர்வு போன்றவைகள், அதுபோலவே 10% முன்னேறிய ஜாதிக்காரர்களுக்கு இடஒதுக்கீடு என்று இருக்கிறது போன்ற இடஒதுக்கீட்டை சிதைக்கின்ற ஒரு நிலையும் அதை மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தை திராவிடர் கழகம் மேற்கொள்ள இருக்கிறது. தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை இன்றைக்கு பல அகில இந்திய கட்சிகளும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. எனவே அதை நோக்கி போவது தான் தியாகராயர் எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை தொடங்கினார்களோ அதிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள். அதை நோக்கி லட்சிய பயணம் தொடர்கிறது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.